எல்லாருக்கும் வணக்கம். ஏனா வகுப்பு தமிழ் சிரியமம். நம்ம கடந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்? கல்வியும் பள்ளியும் பற்றி பார்த்தோம். இருக்காமல் அடுத்தது முதல்ல பார்க்கும்போது குழந்தைகள் கல்வி பெறுவதற்கு எங்கே அனுப்புகிறான்னா பள்ளி தான். நம்ம பள்ளி தான் அறிவு கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது தான். இருக்காமல் இதை தான் பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாரதியாரே சொல்லியிருக்கிறேன். கேட்பாங்க ஒன் மார்க், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? பாரதியார். இருக்காமல் ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் யாருன்னா ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் பணிபுரியிடம் பள்ளியாகும் அப்படின்னு சொல்லி இதை பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது கற்க கசடரை. கற்கனா குற்றமில்லாத ஒரு கல்வி, குற்றமில்லாத தெளிவாக கற்க வேண்டும். அவ்வாறு தெளிவாக கற்றுக்கொண்டால் அந்த கல்வியானது வாழ்வில் நமக்கு எளிமையாக்குவது மட்டுமில்லாமல் தொழில் புரியக்கூடிய இடத்திலையும் சரி மற்ற இடங்களிலும் சரி நமக்கு உதவாக இருந்து நமக்கெல்லாம் தரக்கூடியது எதுனா கல்வி தான். அந்த கல்வியை ஒரு குற்றமில்லாமல் பாரமில்லாமல் தெளிவாக புரிந்து கொண்டு கல்வி என்ன பண்ண கற்க வேண்டும். அதை பற்றி தான் பார்க்கலாம். சரியாமா? சரி. படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சரியாமா? அதாவது ஒவ்வொரு நூல்களையும் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுத்து அந்த நூல்களை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சிறப்பானது இருக்கும். அதே போல் இந்த நூல்களை வந்து ஏதோ தானம் இல்லாமல் அந்த நூல்களை நன்கு புரிந்து கொண்டு அதை கேட்டு மாதிரி குருட்டு மனப்பானம் இல்லாமல் தெளிவாக கற்றுக்கொண்டால் அது வாழ்க்கைக்கு செழுமையாக்கக்கூடியது. அதுதான் அந்த நூல்களை தெளிவாக ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கக்கூடியது. இருக்காமல் நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பது 2 மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. படிக்க வேண்டிய நூல்களை என்ன பண்ணணும், நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க படிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, சிலர் படித்த புத்தகங்கள் எழுதுகிறார்கள், சிலர் 50 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே நூல் தான் எழுதியிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதமான புத்தகங்களை எழுதுகிறார். சிலர் பார்க்கும்பொழுது சில புத்தகங்களை பார்க்கும்போது 10, 10, 15 மேற்பட்ட புத்தகங்களை எழுதுகிறாங்க, இல்லைன்னா 50 புத்தகங்களை எழுதுகிறார்கள். ஆனால் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரே புத்தகம் தான் எழுதி தன்னுடைய உலகிற்கு உணர்த்தவர். அதனால் தான் உலக புதுமுறை என்று பெயர் பெற்றது. இருக்காமா? சரி. அப்படி என்றால் எவ்வளோ சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் திருவள்ளுவர்? எவ்வளோ சிந்தித்து ஒரே புத்தகத்தில் தன்னுடைய கருத்துக்களை, உலகத்தில் சார்ந்துள்ள அத்தனை கருத்துக்களையும் ஒரே நூல் குறிப்பிட என்பதை எவ்வளோ சிந்தித்து எழுத வேண்டியது என்பதை நாம் இந்த நூல்கள் மூலம் அறியலாம். இருக்காமா? சரி. சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். அடுத்து சில நூல்கள் படித்த உடனேயே விளங்கும். சரி, ஒவ்வொரு நூல்கள் பார்த்தோன்னா படித்த உடனே பொருள் விளங்கும். சில நூல்கள் பார்க்கும்போது உள் மனதில் ஆழ்ந்து சிந்தித்த உடனே நம் பொருள் விளங்கும் வகையில் சில நூல்கள் இருக்கலாம். இருக்காமா? சரி. சில நூல்களை படித்து விட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். பூமியிலே விளைகின்ற பொருட்கள் சில பூமிக்கு மேலேயே விளையும். நம்ம பூமியில் விளைக்கின்ற ஒவ்வொரு பொருள் பார்க்கும்போது மலை மீது விளைக்கிறது, பாறை மீது விளைந்த விதைகள் விளைக்கக்கூடியது இருக்கலாம். சில விதைகள் மண்ணில் ஆழ்ந்த மண் துளையில் சென்ற உடனே முளைக்கக்கூடிய விதைகளும் இருக்கும். இருக்க அது விதமாக உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இருக்க கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். சில மண்ணுக்குள்ளேயே உண்டாக்கி இருக்கும். அவற்றை நாம தான் தோண்டி எடுக்க வேண்டும். சில பார்க்கும்போது சில கிழங்குகள் பார்க்கும்போது மண்ணுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த கிழங்குகள் பார்க்கும் பொழுது மண்ணில் தோண்டி நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுபோல் சில நூல்கள் என்ன பண்ணும், ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், படித்து கொள்வது நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இருக்காமா? சரி. அதுபோல் நாம் படிக்கும் இருக்கும் அவற்றை நாம் தான் அதாவது உண்டாக்கி இருக்கும் அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல் நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒருமுறை படித்தால் போதாது, மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால் தான் அது பொருள் விளங்கும். சில நூல்கள் பார்க்கும் பொழுது ஒரு சில நூல்கள் பார்க்கும்போது படித்த உடனே எளிமையான பொருள் விளங்கக்கூடிய வகையில் சில நூல் இருக்கும். ஆனால் சில நூல்கள் பார்க்கும்போது படித்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும். அது மீண்டும் மீண்டும் படித்தால் தான் அதை என்ன பண்ணலாம், அதனுடைய உட்பொருளாக இருந்தாலும் சரி கருத்தாக இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும். இருக்காமல் தோண்டத்தோண்டு நீர்கள் எவ்வாறு சுரிக்கிறதோ அதுபோல தான் கல்வி கற்க தான் நமக்கு அறிவு வளரும். அந்த வீதியில் முக்கியமான கருத்துக்களை, ஆழ்ந்த கருத்துக்களை படிக்க என்ன பண்ணும், சுவையான கருத்துக்களை பெற முடியக்கூடியது கல்வி தான். சொல்லியிருக்காங்க இல்லையா, சரி ஆழ்ந்து ஆராய்ந்து படித்தால் அதை பொருள் விளங்கும். அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால் தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை என்று சொன்னார். கற்க கசடர கற்பவை, கற்றப்பின் நிற்க அதற்கத்தக. எந்த நூல்களையும் குற்றமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கற்றுக்கொள்ள
இருக்கும் நூல்கள் படி நாம் என்ன பண்ணும் நடந்து கொள்ள வேண்டும் இருக்காததை சொல்லியிருக்காரு. படிக்க வேண்டிய மேடவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வு உயர்வடையும். நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்கோ அதை கேட்ட மாதிரி கற்று வாழ்ந்து சிந்தித்து அதன்படி வாழ்வு நடந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், முன்னேறுவது மட்டுமல்ல உயர்வடையதாக இருக்கக்கூடியதே. எந்த நூல்களையும் ஆராய்ந்து தேர்ந்து படிக்க வேண்டும். இருக்க குற்றமற்ற அதாவது குற்ற முறைப்படி இல்லாமல் என்ன பண்ணும் தெளிவான முறையில் ஆராய்ந்து அதை கேட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நடந்து கொண்டால் வாழ்க்கை என்னது நம்ம எளிமையாக அமையும். அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கற்க கசரர் கற்பவை என்று சொன்னவர் யாருன்னு கேட்பேன் என்ன சொல்லுவேன் திருவள்ளுவர். இருக்கா இதை நூல்களில் பார்க்கலாம். யார் எழுதியனது திருக்குறள்? திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பலப்பும் பணி செய்தவர் யாருன்னா திருக்குறளாளர் வி முனுசாமி. கேட்பாங்க திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பலப்பும் பணி செய்தவர் யாருன்னா நம்முடைய திருக்குறளாளராக விளங்கியவர் யாருன்னா வி முனுசாமி தான். நகைச்சுவை தனும் நமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். நகைச்சுவை கொடுத்து சிரிப்பாலே என்னதை மக்களுடைய மனதை கொள்ளையடித்தவர் இவரே தான். வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் இவரே தான். உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் எனும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. இதற்கு இவர் புகழ்பெற்ற நூலாக விளங்கக்கூடியதுனால் உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் என்ற இவரது நூல் புகழ் பெற்றது. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சும் நூல் இவரது நூலிருந்து தொகுத்தரப்பட்டுள்ளது. அப்போ இவர் வெளியிட்டுள்ள அத்தனை நூல்களும் ஒளிவிளக்கு இருக்கலையா நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்விக்கும் கல்வி என்றது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டேன்ன சிலவன் சிந்தனை களஞ்சியம் நூலிருந்து தொகுத்து தரப்பட்டதா இது. இதே இருக்க அருமையான மாணவர்களே கல்வி என்பது ஏனோ தானோ இல்லாமல் கல்வி நன்கு உணர்ந்து அதற்கு கல்வி கண்டால் முதுமெலிஞ்சேரியும் எப்பொழுதும் சேரியும் நமக்கு சிறந்த ஒளிமயமாக்க தரக்கூடியது இதுன்னா நம்முடைய கல்வி. அந்த கல்வியை நம்ம என்ன பண்ண தடைப்படாமல் நல்லபடியாக முயற்சி செய்து கல்வி கற்றல் வாழ்வின் முன்னேறலாம் என்பது இப்போ பாடப்பகுதியில் கல்வியில் அறிந்து கொள்ளும் அளவா நம்ம வாழ வைக்கக்கூடிய கல்வி மட்டுமல்லாமல் ஒளிமயமாக்கமாக உலகத்தையே ஒளிமயமாக்கமாக இருக்கக்கூடியதே தானே நம்முடைய கல்வி தான். சரியாமா? சரி, ஒன்மார்க்காப்பல சரியான்படி தேர்ந்தெடுத்து எழுதுக. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எதுனா காலம் அறிதல். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரமாக விளங்கக்கூடியது காலத்தை மட்டும் அறிந்து கொள்வதற்கு உரிக்கூடியது காலம் அறிதல். சரியா? கல்வியில்லாத நாடு டேஸ் வீடு, விளக்கில்லாத வீடு. அப்போ கல்வி இல்லாத நாடு எந்த வீடுக்கு சமமானது? விளக்கில்லாத வீடுக்கு இணையானது. பள்ளி தனம் அனைத்தும் கோயில் செய்யும் என்ற பாடியவர் யாருனா பாரதியார். அப்போ பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்யும் என்ற பாடையவர் யாருன்னா பாரதியார். உயர்வடை ஒன்று சொல்லி பிரித்தெழுது குறிப்பது எது? உயர்கூட்டல் அடைவோமா இல்லை உயர்வு கூட்டல் அடைவோமா? உயர்கூட்டல் அடைவோம் பார்க்கும்போது உயர்வு கூட்டல் அடைவோம். அப்போ உயர்வு கூட்டல் அடைவோம் உ நாலாவதுக்கு ஈ இருக்க இவை கூட்டல் எல்லாம் என்பது சேர்த்துள்ளது இவையெல்லாம் ஆ. அப்போ இ வை ஏ இல் லா இம் இருக்க ஐந்தாவதுக்கு ஆப்ஷன். அப்போ காலத்தின் அருமை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல் ஆ. கல்வியில்லாத நாடு விளக்கில்லாத வீடு அப்போ ஆ. பள்ளி தனமடைத்தும் கோயில் செய்யினர் பாடையவர் பாரதியார் இ. உயர்வடைவோம் நான்காவதுக்கு உயர்வு கூட்டல் அடைவோம் லாஸ்ட் இ நெடில் இ இருக்க இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தலை கிடைக்கும் சொல் எழுதேன். அப்போ ஆ இவை எல்லாம் இருக்காமல் சரி ஒன் மார்க் எழுதினப்பறேன். மாணவர்களே நாம் வரக்கூடிய துணைப்பாடம் இயல் ரெண்டு அதாவது இப்போ வர நடத்தக்கூடிய பாடத்தில் இந்த துணைப்பாடமும் அடுத்து வரக்கூடிய துணைப்பாடம் இறுதல் அறிவோம். சரியாமா? ஏன்னா குறுகிய காலத்தில் தான் பாடத்தை மட்டும் அறிந்து கொள்வோம். இருக்காமல் அடுத்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பள்ளி திருப்பு முடிச்சிருச்சு அதை வந்து அடுத்த வகுப்பில் நாம் அறிவோம். பாடம் முடித்த பிறகு நாம் பார்க்கலாம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இலக்கணம் ஓரெழுத்து ஒரு மொழி பகுபாதம் பகாபாதம். ஏற்கனவே ஒரு வீடியோ அனுப்பியிருப்பேன் ஓரெழுத்து ஒரு மொழி என்னது பகுபாதம் என்னது பகுக்கக்கூடிய சொற்கள் தான் பகுபதம் சொல்லுவாங்க பிரிக்க முடியாத சொற்களை பகாபதம். ஏற்கனவே ஒரு நோட்டில் எழுதி அனுப்பினல்லவா இருந்தாலும் டைம் பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடியது ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கும்போது ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருக்கு? 42 இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை உள்ளது? 42 உள்ளன. இருக்காமல் உதாரணம் என்ன கொடுத்துருக்காங்க இ பூ
கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். சரியா, இதெல்லாம் ஓரெழுத்து தான். இந்த ஓரெழுத்து நமக்கு பொருள் தரக்கூடியது. அப்போ ஈ என்றால் என்னது? நாம் ஈ என்றால் ஈ அப்படின்னு சொல்லக்கூடியது தவறானது. அதில் ஒரு பொருள் தருது. பூ என்றால் என்னது? மலர்ன்னு சொல்லுவீங்க. உனக்கே தெரியும் பூ என்றால் பூக்கள் இல்லை மலர்ன்னு சொல்லுவேங்க. கை என்றால் நம்ம வந்து கைகள் அப்படின்னு அதுக்கு வந்து அது கிடையாது இருக்கா. அதுக்கெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியில் என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்களே பொருள் பார்க்கலாம் இல்லையா. சரி, இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. ஈக்கு ஒரு பொருள் உண்டு, பூக்கு ஒரு பொருள் உண்டு, கைக்கு ஒரு பொருள் உண்டு. இவ்வாறு ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்னன்னு கேட்டால், ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுவாங்க. சரி, நன்னூல் எனும் இலக்கு நூலை எழுதிய பவணந்தி முனிவர். அப்போ நன்னூல் என்ற இலக்கு நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டன சிலவர்? பவணந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கு நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டன சிலவர்? பவணந்தி முனிவர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உண்ண. அப்போ ஒரு நன்னூலின்படி ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 42 இருக்கு. ஒன் மார்க் கேட்பாங்க. நன்னூல் என இலக்கு நூலில் மொத்தம் இடம்பெற்றுள்ள ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 42 அப்படின்னு சொல்லுவீங்க. இருக்க குறிப்பிட்டால் இவற்றில் நோ து ஆகிய இரண்டும் சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். இருக்கா நோ தூம் வந்து குரில் எழுத்துக்கள் கேட்பாங்க. 42 சொற்களும் அப்போ குரில் எழுத்துக்களாக இடம்பெற்ற சொற்கள் ரெண்டு தான். அதாவது என்னென்னா நோ தூ சில நோ தூத குரில் எழுத்துக்கள் மீது 40 நெடில் எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாரு 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை. அப்போ நோ தூ ஆகிய இரண்டு குரில் தவிர மற்ற 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை. சில இடுதுக்குண விளக்கத்தை அடுத்த வகுப்பு அறிவோம். மிக்க நன்றி.